அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களை, இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் சாகுல் அனஸ் அவங்க வந்து நல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்றா, எனது கேள்வி என்னன்னா, இப்போ ஊரில் வந்து கந்தூரி வரி ஒரு வரி என்று சொல்லி வசூல் பண்ணுறாங்க. அந்த அதற்கு வந்து அதற்கு பிறகு என்ன செய்கிறாங்கன்னா, டோக்கன் ஒன்று கொடுப்பாங்க சாப்பாட்டுக்காக. வந்து சாப்பாடு வாங்கி பிறருக்கு இல்லாத எளியவர்களுக்கு கொடுக்கலாமா, இதற்கு தக்க விளக்கம் தரவும் அப்படின்னு என்ன செய்கிறாங்க, போட்டிருக்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்டா, சில ஊர்களில் வந்து என்ன செய்யும்டா, இந்த சபர் மாதம் வந்துருக்குண்டா, அந்த லோக்கலில் இருக்கக்கூடிய அவுளியாக்கள் இருக்காங்களா இல்லையா, அவுளியாக்களான்னு நமக்கு தெரியாது, யாருன்னு நமக்கு சொல்ல முடியாது, யாருக்கும் தெரியாது. அவங்க அவுளியாக்கள்னு ஒரு ஆளை உண்டாக்கி வைத்து கொண்டு என்ன செய்வாங்கன்னா, அந்த சபர் மாதம் வந்துட்டு அந்த அவுளியாக்கள் பேரில் வந்து மௌலுது ஓதி, அது ஓதி இது ஓதி என்ன செய்வாங்கடா, 8 நாள் 10 நாள் கழித்து என்ன செய்வாங்க, சோறாக்கி கந்தூரிங்கிற பேரில் என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. அதே மாதிரி வந்து ரபியுல் அவள் வந்துட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேலே மௌலுது ஓதி என்ன செய்வாங்க, அப்போ ஒரு கந்தூரி, அது பிரபலமாக இருக்காது. அதுக்கடுத்து முஹைதீன் அப்துல் காதர் ஜெயிலானின்னு சொல்லிட்டு அவர் பேரில் என்ன செய்வாங்க, அதுதான் படு விமர்சையாக என்ன செய்யப்படும், கொண்டாடப்படும். ஒவ்வொரு ஊர்களும் என்ன செய்வாங்க, பெரிய பெரிய சட்டிகளை வச்சு சோறாக்கி என்ன செய்வாங்க, கந்தூரிங்கிற பேரில் செய்வாங்க. இந்த மாதிரி கந்தூரி கொடுக்கலாமா, ரெண்டாவது அதில் நம்ம வந்து காசு கொடுக்கலாமா, அந்த டோக்கன் வாங்கி சோறு வாங்கலாமா, நம்ம சிங்காட்டை கூட அதை வாங்கி வேறு யாருக்கும் கொடுக்கலாமா அப்படிங்கிறது தான் சகோதரருடைய கேள்வி. இந்த கந்தூரியுடைய கான்செப்ட் எங்கே எப்படி வருது அப்படின்ட்டா, இது வந்து இஸ்லாமிய கான்செப்டே கிடையாது, இஸ்லாத்தில் உள்ளதும் கிடையாது. இது வந்து நம்ம முன்னோர்கள், அதாவது ஒரு 3 தலைமுறை 4 தலைமுறை 5 தலைமுறைக்கு முன்னாடி நம்மளில் இருக்கக்கூடிய அதிகமான மக்கள் வந்து பிற சமுதாயத்திலிருந்து இஸ்லாத்துக்கு வந்தவங்க தான், சாதிய கொடுமையினால் அல்லது சகோதரத்துவத்தினால ஏதோ ஒரு காரணத்துக்காக என்ன செஞ்சோம், இஸ்லாத்தில் வந்தோம். வந்தவர்கள் என்ன செஞ்சாங்கன்றா, பேரை தான் மாற்றிக்கிட்டாங்களே ஒழிய செயல்பாடுகள் அனைத்தும் பிற மதத்தில் இருக்கக்கூடிய அந்த கான்செப்டை என்ன செஞ்சிட்டாங்க, அப்படியே கொண்டு வந்துட்டாங்க. அந்த இதில் வந்தது அந்த தர்கா வழிபாடு, இந்த கந்தூரி உருசு இது எல்லாமே அங்கேருந்து வந்ததான ஒழி இஸ்லாத்தில் உள்ளது கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் நடந்தது கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஈசா நபி பிறந்ததுக்காக சோறாக்கி போட்டாங்களா, மூசா நபி பிறந்ததுக்காக கந்தூரி கொடுத்துருக்காங்களா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்ததுக்காக கந்தூரி கொடுத்தாங்கன்னு இதான் ஒரு ஆதாரம் இருக்குதா, கிடையாது. சரி, ரசூல்லா மூத்தா போனதுக்கப்புறம் ரசூல்லா பிறந்த நாளைக்கு கந்தூரி கொடுத்தாங்கன்னு இதான் ஆதாரம் இருக்குதா, அப்படி எதுவுமே கிடையாது. அப்படி ஒரு சம்பவம் வழக்கமே அந்த அரபு நாடுகளில் கிடையாது, ரசூல்லா காலத்தில் இல்லை. அப்போ இது எங்கேருந்து வருது அப்படின்னா, இப்போ இந்து மக்கள் இருக்காங்களா இல்லையா, அவங்க வந்து ஊருக்கு ஒரு கோயில் வச்சுருப்பாங்க குலதெய்வம்னு சொல்லிட்டு, அதில் வந்து வருஷத்துக்கு ஊருக்கு என்ன செய்வாங்கன்னா ஒரு திருவிழா ஒன்று கொண்டாடுவாங்க. அப்போ அந்த திருவிழா நேரத்தில் என்ன செய்வாங்கன்னா, எல்லா ஊர்களிலிருந்து அவங்களுடைய சொந்த பந்தங்கள், அவங்க ஊரை சேர்ந்தவர்கள், வேறு வெளியூரில் புலப்பு தளப்புக்கு எங்கே போயிருந்தாலும் கரெக்டாக அந்த திருவிழா நேரத்துக்கு என்ன செஞ்சுருவாங்க, ஊருக்கு வந்துடுவாங்க. ஊருக்கு வந்து என்ன செய்யணும், கோயில் விசேஷம் வந்து ரொம்ப விமர்சையாக என்ன செய்யப்படும், செய்யப்படும். அப்போ என்ன செய்வாங்கன்னா, ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து என்ன செய்வாங்க, கோயிலில் வந்து அன்னதானம் போடுவாங்க. அவங்க வந்து பெரும்பாலும் அன்னதானங்கிறது சாம்பார் சாதம் அப்படிதான், அது மட்டும் தான் போடுவாங்க. கறி அந்த மாதிரியான இதுகள் சில இடங்களில் இருக்குதா இல்லையான்னு தெரியல. அப்போ என்ன செய்வாங்க, ஊர் மக்களுக்கு எல்லாம் அன்றைக்கி சாப்பாடு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இந்து மக்களிடத்தில் இருந்தது. இது அப்படியே என்ன செய்கிறாங்கன்னா, இப்போ நம்ம எல்லா வேலை செய்ய முடியாதுல்ல, அப்போ செய்தால் தான் என்ன செய்யணும். அப்போ என்ன செஞ்சாங்க, நீங்கள் அங்கேயெல்லாம் போகாம கோயிலுக்கெல்லாம் போகாதீங்க, நீங்கள் நம்மளே ஒன்று உண்டாக்கிடுவோம், நம்ம லோக்கலில் தான் ஒன்று உண்டாக்கி வச்சிருக்கோம், அவுளியாக்கள் வச்சிருக்கோமா இல்லையா, அவங்க பேரில் நம்ம இதை உண்டாக்கி விட்டுருவோம் என்று சொல்லி என்ன செய்கிறாங்கன்னா, அவர் எப்போ பிறந்தார் அதெல்லாம் தெரியாது, இருந்தாரா இல்லையா அதெல்லாம் தெரியாது, நல்லவரா கெட்டவரா அதெல்லாம் தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனால் ஊருக்கு ஒரு அவுளியாக என்ன செஞ்சுறாங்க, வச்சிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் என்ன செய்கிறாங்கன்னா, ஊரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு லோக்கல் அவுளியாக்கு அந்த வருஷத்திற்கு ஊருக்கு என்ன செய்கிறாங்க, அந்த மந்த மக்கள் எப்படி திருவிழாங்கிற பேரில் விமர்சையாக கொண்டாடினார்களோ இந்த மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க தாலி வரின்னு வசூலிப்பாங்க. தாலி வரின் என்ன செய்வாங்க, ஒரு குடும்பத்திற்கு ஒரு குடும்பத்தில் 3 தாலி கட்டியிருந்தாங்கன்னா தாலி வரின்னு வசூலிக்கிற மாதிரி இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, கரிசமணி வரின்னு வசூலிப்பாங்க. வசூலித்து கந்தூரிக்கின்னு என்ன செய்வாங்க, வாங்கி ஒரு வீட்டுக்கு ஒரு வீட்டுக்கு வந்து 100 ரூபா 200 ரூபா அப்படின்னு வசூலிப்பாங்க. 100 ரூபா கொடுத்தா 1 கோப்பை சோறு, 200 ரூபா கொடுத்தா 2 கோப்பை சோறு அப்படின்னு கொடுப்பாங்க. ஏழை எளியவர் வந்து 1/2 கோப்பை சோறு எக்ஸ்ட்ரா ஃப்ரீ அப்படின்னு என்ன செய்வாங்க, இப்படிலாம் போட்டு என்ன செஞ்சாங்கன்னா சோறு ஆக்கி என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு வழிமுறை என்பது இன்னொரு மதத்திலிருந்து காப்பி அடிக்கப்பட்ட ஒரு வழிமுறை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்மதமாக தெளிவாக சொல்கிறாங்க, மன் தஸப்பஹபி கௌமின் ஃபஹுவ மின்ஹும், யார் பிற சமுதாய கலாச்சாரத்திற்கு ஒப்பாக தங்களை காட்டிக் கொள்கிறார்களோ அவர்களும் அவர்களை சார்ந்தவர்கள் தான் என்று சொல்லி என்ன செய்கிறாங்க, தெளிவாக சொல்கிறாங்க. இது ஒரு விஷயம். அடுத்து இன்னொன்று என்னென்றா, அந்த அல்லாஹ் அல்லாதவர்கள் இருக்காங்களே இல்லையா, அவர்களுக்காக அறுக்கப்படுறது, அவர்களுக்காக பூஜை செய்யப்படுறது, அதாவது பாத்தியாவதப்படுறது, ஜபிக்கப்படுறது, பூஜை செய்யப்படுறது, பாத்தியாவது எல்லாமே ஒன்று தான், ஒரே கான்செப்டில் உள்ள தான். இந்த மாதிரி செய்யக்கூடிய உணவுகளை பொறுத்தளவுக்கு அது அல்லாஹ் தெளிவாக என்ன செஞ்சிடறான், ஹராம்னு சொல்லிடுறான். 4 விஷயங்கள் ஹராம் என்று குர்ஆனில் சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய முதல் என்ன, வத்தமும் வமா உ ஹில்லலக்கும் பி ஹைரில்லாஹி பிஹி, அல்லாஹ் அல்லாதவருடைய பெயரால் அறுக்கப்பட்டது அப்படின்னு மொழிபெயர்த்திருப்பாங்க. அது அறுக்கப்பட்டது மட்டும் கிடையாது, சப்தமிடப்பட்டது. சப்தமிடப்பட்டதுன்னா இப்போ வந்து உதாரணமாக வந்து காளியேன்னு சொல்லி அறுக்கிறாங்க, இவங்க யார் மொய்யதீனுங்கிறாங்க, அல்லது சாவுல மீதங்கிறாங்க, அவங்க லாத்து உஸ்ஸான்னு சொல்லுவாங்க, யார் மக்கா காஃபிர்கள். அப்போ இந்த மாதிரி அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக பேர் சொல்லி, அவங்களுடைய பேர் சொல்லி அறுக்கப்படுறது ஒன்று. ரெண்டாவது அவர்களுக்காக படைக்கப்படுறது. இப்போ வந்து அறுக்கப்படுறதுங்கிறது கால்நடைகளில் வந்துடும்,
படைக்கப்படுறதுங்கிறத பொறுத்தளவுக்கு தானிய உணவுகள் இருக்கா இல்லையா, நம்ம காலத்தில் வந்து சோறு இந்த மாதிரியான விஷயங்கள், அவங்க காலத்தில் கோதுமை ரொட்டி, அவங்க என்னென்ன சாப்பிடுவாங்க, பால் பழம் என்னென்ன இருக்குமோ அதை என்ன செய்வாங்க, கடவுளின் பெயரால் படைக்கப்பட்டு என்ன செய்வாங்க, அது ஒரு புண்ணியமாக கருதி என்ன செஞ்சால் மக்கா காஃபிர்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இதை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லக்கூடிய நேரத்தில் இந்த தானாக செத்தது அது வந்து ஹராம்னு எல்லாம் சொல்லிடுறான். அதே மாதிரி ரத்தம், ஓட்டப்பட ரத்தம், அதுவும் ஹராம்னு எல்லாம் சொல்லிடுறான். பன்றியினுடைய இறைச்சி, அதுவும் ஹராம்னு சொல்லிடுறான். அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக படைக்கப்பட்டது, பூஜிக்கப்பட்டது, அறுக்கப்பட்டது, இதுவும் உங்களுக்கு ஹராம் என்று சொல்லி அல்லாஹ் என்ன செஞ்சிடறான், இந்த நாலு உணவுகளை வந்து ஹராம்னு சொல்லிடுறான். அப்போ இந்த நாலு உணவில் அந்த நாலாவது வகை இருக்கா இல்லையா, அதுதான் அல்லாஹ் அல்லாதவர்கள் அவுளியாக்குங்கிற பேரில் அறுத்தாலும் சரி, நபிமார்கள்ங்கிற பேரில் அறுத்தாலும் சரி, லோக்கலில் இருக்கக்கூடிய அவுளியாக்களுக்கு அறுத்தாலும் சரி, மகானுக்கு அறுத்தாலும் சரி, யாருக்கு அறுத்து படைச்சாலும் சரி, அல்லது யார் பேரில் ஆக்கி அதை வந்து பாத்தியா ஓதி ஃபாத்தியா அப்படின்னு ஓதி படைச்சாலும் சரி, இந்த சோறு வந்து ஹராம் என்று என்ன செஞ்சிடறான், நல்லா தெளிவாக சொல்லிடுறான். அதனால் அந்த சாப்பாடு சாப்பிடக்கூடாது, அதுக்கு காசும் கொடுக்கக்கூடாது. இல்லை நம்ம காசை கொடுத்து யாருக்காவது ஏழை எளியலுக்கு வாங்கிடலாம்டா, அந்த பாவத்தில் பங்காளியாக மாறிக்கிட்டே அர்த்தம், உள்ளக்கே நுழையக்கூடாதுண்டா, இல்லை இல்லை உள்ளே போய் நான் சும்மா இருந்துக்கிறோம்டா அது வேலைக்கு ஆகாது, அதில் சேரவும் கூடாது, அது காசு கொடுக்கவும் கூடாது, அது நம்ம வாங்கி சாப்பிட்றதுனால வாங்கி யாருக்காவது கொடுக்கலாம்ல, பாவத்திலே துணை போகக்கூடாது, பாவத்திலே பங்கு சேரக்கூடாது. அதான் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் வந்து ஒரு வசனத்தில் எல்லாம் சொல்கிறான், வ தாவனும் அலல் பிர்ரி வ தக்குவா வலா ஆவனும் அலல் இஸ்மி வல் உதுவான், நன்மையிலும் இறையச்சத்திலும் தான் ஒருவர் மற்றவர்களுக்கு உதவி செய்து கொள்ளணும், பாவத்திலையும் வரம்பு மீறல்களையும் ஒருவர் மற்றவர்களுக்கு உதவி செய்து கொள்ளாதீர்கள் அப்படின்னு எல்லாம் சொல்லிடுறான். அதனால் அந்த கந்தூரிக்கு காசும் கொடுக்கக்கூடாது, கந்தூரிங்கிற சோறும் இஸ்லாத்தில் உள்ளது கிடையாது, அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு அறுக்கப்படவும் கூடாது, அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக படைக்கப்படவும் கூடாது, இந்த உணவு ஹராம் என்று எல்லாம் செஞ்சான் தெளிவாக சொல்லிடுறான். அதனால் இதில் எந்த வகையில் நம்ம என்ன செய்யக்கூடாது, பங்கு சேரக்கூடாது என்பது தான் மார்க்கம் நமக்கு சொல்கிறது.